உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சதம் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பு பார்த்தது போல் இந்த கொள்கையில் மாறுபாடு செய்கிறதுனால் என்ன சோதனைக்கு உள்ளாகிறோம் என்ற தலைப்பில் முன்பு பேசினேன். அதோட தொடர்ச்சி தான் இப்போது நான் பேச போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போது தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியோட சுன்னத்து என்ற அடிப்படையில் நம்ம தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மாபெரும் ஒரு பெரிய மார்க்கத்தில், ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கிறான். அதற்காக நம்ம எவ்வளோ நன்றி சொல்லினாலும் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு வாழ்க்கையில் வாழ்வியல் நெறிமுறையாக வகுத்தமைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்படியேப்பட்ட இந்த பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் முழுமையாக நசீபாகி தரணும். நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த தீனுல் இஸ்லாம் நம்மளை வாழ்க்கையில் எந்த ஒரு நொடியிலும் எல்லா நிலையிலும் தீனுல் இஸ்லாம் நம்மளுக்குள்ளே முழுமையாக இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக நம்ம சுக்குர் செஞ்சிகிட்டே இருக்கணும். இப்போ முன்பு சொன்னது போல தான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்துக்குள் பூர்ணமாக நுழையுங்கள்னு குர்ஆன் சொல்லுது. பூர்ணமாக நுழைத்து என்றால் எல்லா விதத்திலும் இஸ்லாமை வந்து நம்ம முன்னிறுத்தி நடத்தணும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா ஒரு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்யாமல் அல்லாஹ் சொல்கிறான்னா அதை கேட்கணும், நபி சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம கீழ்படியணும். அதான் காலல்லா கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம முழுமையாக்கி நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலும் இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா நம்மளோட நபியோட தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது இந்த தீனுல் இஸ்லாமுக்காக அவங்க எவ்வளோ தியாகம் செய்தாங்கன்னு அதை கவனிக்கும் போது நமக்கு ரொம்ப மன கஷ்டங்கள் அதிகமாகும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட கொள்கையில் அவங்க மாறு செய்யாமல் இருந்தாங்க. இந்த கொள்கையில் மாறு செய்கிறதுனால வருகிற சோதனைக்கு அவங்கள தற்காத்து கொள்ள தான் அவங்க எல்லா விதத்திலும் அந்த கொள்கையை முன்னிறுத்தி நிறுத்தி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. எவ்வளோ சொல்லலாம், இப்போ சுமையா ரஜியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்லாத்துக்காக ஃபஸ்ட்டு அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். அந்தமாரி செய்ய முடியலனாலும் நம்ம இஸ்லாம் சொல்கிற கோட்பாடை வந்து முன்னிறுத்தி அதை எல்லா விதத்திலும் நம்ம எல்லா விதத்திலும் நம்ம அந்த கொள்கையில் விலகாமல் இருந்தோம்னா அதுக்கான கூலி மிக பெரிதாக இருக்கும். இதுமாரி ஒவ்வொரு சகாபாக்களும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த தீனுல் இஸ்லாமுக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நபி சாசனம் அவர்களை வந்து இந்த கொள்கையை சொல்கிறாங்க, குரேஷி வம்சத்தில் வந்து போயிட்டு இந்த கொள்கையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துலேருந்து இந்த இஸ்லாம் வந்திருக்கு, இதை நீங்கள் கடைபிடிக்கணுன்ட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நபிகிட்ட வந்து அவங்க பெரிய பெரிய அந்த குரேஷி வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, என்னென்னா நீங்கள் இந்த கொள்கையை விட்டுருங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா ஆட்சியை தருகிறோம், உங்களுக்கு புகழ் செல்வம் வேணுமா செல்வத்தை தருகிறோம், உங்களுக்கு பெண் தர வேணுமா அதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வராங்க. ஆனால் நபி அந்த நேரத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்தாலும் இந்த கொள்கையில் நான் மாறுபட மாட்டேன். அது வரைக்கும் நபியை பார்த்தவங்க எல்லா விதத்திலும் நபியை எல்லா விஷயத்திலும் கூட்டுகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்ட ஆரம்பிக்கிறனா, இவங்க நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நபியை சொல்கிறாங்க. நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு சூனியக்காரன், இது மாதிரி நபியை வந்து சபிக்கிறாங்க. முத முத சமைச்சது யாருன்னா அவங்களோட சச்சா தான் நபியை பார்த்து சமைச்சாங்க. இதுமாரி நீ இந்த கொள்கையை இது பண்ணுறன்ட்டு அவங்களோட நபியோட சொந்த சித்தப்பா அவங்க சபிக்கிறாங்க. இதுமாரி எல்லா விதத்திலும் அவங்க நபி வந்து அல்லாவிடத்துலேருந்து வந்த அந்த தீனுல் இஸ்லாமை வந்து எந்த விதத்திலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தான் ஏற்கிறாங்க. ஏற்றுட்டு மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த தீனுல் இஸ்லாமை முழு உலகத்துக்கும் பரப்புறதுக்கு முழு மூச்சு எடுக்கிறாங்க. முழு மூச்சு எடுத்தது இல்லாமல் அவங்கள இந்த துவா குணம் செய்கிறாங்க, உள்ளத்தை புரட்டு போனே இந்த உள்ளத்தை உங்களுடைய தீனுக்குள் நிலைத்திருக்க செய்வாங்க அப்படின்ட்டு
அவங்களுடைய ஒவ்வொரு துவாக்குள்ளேயும் அவங்க வந்து சேர்த்து செய்கிறாங்க. இதுதான் எதுக்கு என்னன்னா, அவங்க ஏற்றுக்கிட்ட கொள்கை அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுது. எல்லா விதத்திலும் இந்த இஸ்லாத்தை முழுமையாக்கி நம்ம மக்களுக்கு பிரசங்க பண்ணணும் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் தான் அவங்கள பின்பற்றின சகாபாக்கள் வந்து அது முழு மூச்சியாக நபியை முகமுகமாக பார்த்ததால் அவங்க முழு மூச்சியாக அவங்கள வந்து வாழ்வியல் நெருமையாக்கி கொண்டு இது வரைக்கும் நம்மளுக்கு தீனுல் இஸ்லாம் கிடச்சிருக்குன்னா அவங்க அவங்க செஞ்ச பெரிய பாக்கியம் தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம வந்து எந்த விதத்தில் நம்ம தீனுல் இஸ்லாமை விட்டுறோம். இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, காலல்லா கால ரசூலுல்லா. அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுபேச்சே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தால் தான் நம்ம ஒரு முஸ்லீம். அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் அதை நம்ம அதுவும் ஒரு வகை தான் சொல்கிறாங்க உலமாக்கள் மத்தியில். ஹதீஸும் வகை தான், அல்லாஹ்விடத்துலேருந்து வந்தது தான் நபி சொல்கிறாங்க, நபியிட்டிலேருந்து தான் நம்ம சஹாபாக்கள் எழுதுகிறாங்க. இப்படி இருக்கும்போது இது ரெண்டு சொல்கிறதுக்கு மாறுபாடான ஒரு விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணி இதுதான் இஸ்லாம்னு சொல்கிறோம்னா அது ஒரு பித்னத்து, என்னது வழிகேடு. அந்த வழிகேடு என்ன, நித்திய நரத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதில் நம்மளை பாதுகாக்கணும், அல்லாட்ட நம்ம எந்நேரமும் துவா செய்யணும். ஏன்னா இப்போ வந்து இஸ்லாம்னா இதுதான் இன்னும் புதிய கோட்பாடை உருவாக்கி போயிட்டே இருக்காங்க. பின்வர சந்ததிகள் வந்து இதுதான் இஸ்லாம்னுட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே போயிட்டுருக்காங்க. இதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ள நம்ம ஏக எல்லாவில் அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாக்கணும். இது எப்படி இப்போ அதனுடைய வெளிப்பாடு எப்படின்னா, தப்பான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. எந்த விஷயத்தில் அவங்க வந்து மாறுபாடு செய்கிறாங்கன்னா, ஒரு தனி மனிதனை சந்தோஷப்படுத்தணும் ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாங்க. எப்படின்னா அவங்களோட திருமணம் நடக்குது, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்குது, மகர் கொடுத்து பெண் எடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்கு மாறு செய்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து அம்மாவை திருப்திப்படுத்தணும், நம்மளுடைய சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும்ன்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கோட்பாடுக்கு சொன்னி அல்லாவுக்கு அங்கே மாறு செய்கிறாங்க. இப்போ வேலை செய்கிற இடங்களில் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ஆனால் அதுக்கு மாறுபாடான விஷயத்தை வந்து இப்போ உள்ள விஷயங்கள் அப்படி இருக்கிறதால தாடி வைக்கணுங்கிறது நம்மளுக்கு சொன்னான். ஆனால் அதுக்கு அங்கே அல்லாவுடைய கட்டளையை அங்கே உடைக்கிறோம். அங்கே உடைக்கிறதால இது அங்கே அல்லாவுடைய கட்டளை பூர்த்தி ஆகாமல் போயிடுது. உலக வஸ்துக்களுக்கு ஆசைப்பட்டு, உலக விதமான லௌகிக ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு, அது மேலே உள்ள ஃபுல்லாக மோகத்தினால நம்மளுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையே பூர்த்தி செய்ய முடியும். நம்மளுக்கு உள்ள வேலைகள் நிமித்தமாக நம்ம வந்து அதிகமாக வேலை செய்யணுன்ட்டு முழுமையாக்கி அதில் ஃபுல்லாக ஓவர் டைம் தான் பார்க்குறோம். ஆனால் தொழுகைக்கு கவனம் செலுத்தாமல் வறுத்து முடிஞ்சு தொழுகிறோம். சரி, நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்குது, ஆனால் வந்து வெளிநாடுலாம் போகிறாங்க, பெருநாள் கூட வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை, இப்படிலாம் தியாகம் செய்கிறோம் வெளியுள்ள விஷயத்துக்கு. நம்மளோட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஐந்து வேளை கடமையான தொழுகையை இபாதாதான விஷயங்களை சரியான முறையில் நிறைவேற்றணுங்கிறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. இப்படி அங்கே அல்லாஹ்வோட கட்டளையை முயற்சி செய்யணும். இப்படி ஒவ்வொரு விஷயமா கட்டளையை உடைக்க உடைக்க நம்ம ஒரு கட்டத்தில் எங்கே போயிடுறோன்னா, பூர்ணமாக இஸ்லாத்தோட விலகிடுறோம். அப்போது இது விலகிறதுனால நித்திய நரகத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் செல்லப்படுவோம். இப்படி முழுமையாக நம்ம விலக நமக்கே தெரியாது இஸ்லாமுக்குள்ளே இருக்கமா இல்லையான்ட்டு. ஆனால் அல்லாவோட கட்டளை உடைக்க உடைக்க நம்ம சுத்தமாக வெளில வந்துடுறோம். இதனால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. தனி மருதனை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை அல்லாவுக்கு மாறு செய்கிறோம்னா அல்லாவை பயந்து கொள்ளணும், அது நமக்கு நித்திய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்படி நம்ம உங்களையும் என்னையும் இது மாதிரி விஷயத்துலேருந்து பாதுகாக்கணுன்ட்டு அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்யணும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைனா நிறைய வந்து தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இஸ்லாம்னா இதுதான், அதுதான் முன்னாடி சொன்னது போல் ஒரு யானையை ஒரு சைடை பார்த்துட்டு இதுதான் இஸ்லாம் அப்படின்ட்டு ஒரு குருட்டுத்தனமாக பார்த்துட்டு இஸ்லாமுக்குள்ளே அவங்களும் ஒரு வரையறை வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இதுதான் இஸ்லாம்ன்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அதில் ஒரு இபாதத் பண்ணுறாங்க. இதில் நம்மளை பாதுகாக்கணும் அல்லாஹ். ஏன்னா இப்போ முழுமையாக இஸ்லாம் விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த பரிசுத்தமான மார்க்கம் கிடைச்சதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். எவ்வளோ பேர் அவங்களுக்குள்ள பாக்கியம் என்னென்னா, அவங்க தாய் தகப்பன் வந்து இஸ்லாமியராக பிறந்ததால் அவங்க இஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம தெரிஞ்சிட்டு வந்திருக்கோம், நாம் என்ன செய்யணும்னா அல்லாஹ் சொல்கிறோன்னா அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம வழிமொழியணும். இதுதான் நம்மளோட கடமை. இதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு
ஒத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா அது அதில் விசுவாசம் கொள்ளணும். அதுதான் நமக்கு நம்மளோட கடமை. அதுதான் எது சொன்னாலும் அதீச எது சொல்லுது சகியான அதிதா, அதுக்கு நம்ம வந்து கட்டுப்படணும். விண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நம்மளுடைய செயல்முறை எல்லாமே இஸ்லாம் குரான் அடிப்படையில் நம்மளுடைய செயல்முறை எல்லாமே நமக்கு ஆக பெரும் நேமத்து என்னென்னா, இந்த இஸ்லாம் ஒரு சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு அல்லாஹ் வந்து இந்த ஜாபை கொடுத்துருக்கான், எனக்கு வந்து டாக்டர் ஆக்கிறேன், என் பையனை வந்து வக்கீல் ஆக்கியிருக்கான், இப்படி சொல்லி பெருமைப்பட்டுப்பாங்க. ஆனால் இதை விட எல்லாத்தை விட சிறந்தது என்னென்னா, நம்மளை இந்த உம்மத்தில் ஒரு முஸ்லீமாக்குந்தே ஆக பெரும் நேமத்தை, அதுதான் அருட்கொடை. நம்மளை வந்து ஒரு முஸ்லீமாக ஆக்கியிருக்கான்னா அல்லாஹ் அதுக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. இதுதான் ஒரு ஈமான்தார்கிட்டேருந்து வர விஷயம். என்னை வந்து ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக ஆக்கியிருக்கான்னா, என்னை ஒரு நல்ல ஒரு இஸ்லாமில் முழுமையாக்கணுன்ட்டு என்னை அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கிறது நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் நமக்கு ஆகப்பெரும் நேமத்து. உங்களையும் என்னையும் இந்த மாறுபாடான விஷயத்துலேருந்து தவிர்த்து கொள்ள எல்லா வல்ல இறைவன் அல்லாஹுவிடம் நான் துவா கேட்டவனாக எனக்கு கூறிக்கொண்டு ஒரே பெரும் வாகதவன் ஆகியோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.